ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபன்னி ஐடி வீடியோ தான் கைஸ். வெறித்தனமாக இருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கில்டில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம டிஜிபி ஆர்மி கில்டு கிடையாது, என்னோடய கில்டு டெவில் எம்பையர் அப்படின்னு சொல்லி நான் தனியாக கில்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து 60 மேலே இருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஃபோட்டோ முக்கியம். ஸோ அதை வச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கம்பல்சரி கிடையாது, ஸோ வரணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னடா இந்த வீடியோவில் வந்து ஆலோக்லாம் ஃப்ரீ ஃபயர், ரியல் ஆலோக் ஃப்ரீ ஃபயர் ஐடி அப்படின்னு சொல்லி நிறைய, ஏன்டா இப்படி கதைலாம் விடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஒரு ஐடி வந்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ யாரை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நடிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னைக்கான மொதல் ஐடி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த ஐடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறேன், நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லா பட்டதாரி விஐபி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வருவார் இல்லை, ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ. ஸோ அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாப்பில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேயர் விஐபி அம்மா 2020 விஐபி 2020 இங்கே பார்த்திங்கன்னா ஆள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்டல் வச்சுருக்காரு, என்னென்னா பிரேக் டான்ஸ் பண்டல் வச்சுருக்காரு பாருங்கள். அந்த கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டியிருக்காப்லையா. ஐடி வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் என்னெல்லாம் ஆடிருக்காரு பாருங்கள், ஃபஸ்ட் எலட்டு, செகண்ட் எலட்டு, தேர்ட் எலட்டு, ஃபோர்த் எலட்டு, ஒப்பாடி வருஷே ஆடிருக்காரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சுன்னொன்னே என்ன பண்ணணும்னு தெரியாமல் வேலைக்கு போயிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ப்ளே பண்ணுறதே இல்லை. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்கிறேன், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அக்கௌண்ட்டு, ஓல்டு அக்கௌண்ட், ஓகேவா. ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா பிளேயிங்கில் இருக்கிற, அதாவது அவர் ஆன மேட்ச் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்டாது. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது, ஃபஸ்ட் எலட் ஆடிருக்காரு, செகண்ட் எலட் ஆடிருக்காரு, ஆனால் ஆன மேட்ச் எதுவுமே காமிக்கல அப்படிங்கிற மாதிரி நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ உண்மையிலே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பார்த்துருந்தாலும் உங்களுக்கும் இப்படி தான் ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீரியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஃபன்னி ஐடி தெரிஞ்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஇ, அதான் சாரி, நெல்லை கேமிங் ஒய்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் நினைக்கிறேன், தெரில, அதான். ஸோ அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஃபன்னி ஐடிஸ்லாம் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுப்பிச்சு விடலாம். ஸோ இன்றைக்கான செகண்ட் ஃபன்னி ஐடி, ஸோ இந்த கூட தான் பார்த்திங்கன்னா ஆலோக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ பிஜிஎம் போட்டுருவோம், ஆலோக்கோட மியூசிக் அப்படி பேக்ரவுண்டில் போட்டு என்ன போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டு அப்படின்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டோம். ஸோ ஆலோக் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, ஆலோக் அப்புறம் என்னது ஒரு நம்பர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு தான், ஆனால் பேஜ் பாருங்கள், ஒரே ஒரு எலைட் மட்டும், 1430 அக்கௌண்ட் உங்கள் இயால், 1430 பேஜ் அக்கௌண்ட் நாயில் வருது, 1430 பேஜ் கலெக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, இந்த எலைட்டும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இந்த சீசன் ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னும் 38 லெவலை விட்டு தாண்டவே இல்லை தலைவர். ஸோ ஆளுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடுற வேலைலாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லி அங்கங்கன்னு சொல்லி பாடிட்டே இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஆட முடியல. ஸோ எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த அக்கௌண்ட் இன்னுமே வந்து லெவல் ஏறாமல் இருக்குது. ஸோ பிளேயிங் பாருங்கள், அண்ணன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோலோ பிளேயர் தான், 150 மேட்ச், 240 கிலோ எம்மாடி, வெறி ஒரு வெறி உண்டு ஒரு ஆடர் ஒரு பிளேயர். இங்கே பாருங்கள் ஸ்குவாடில் 50 மேட்சுக்கு 58 கில்லு போட்டிருக்காரு. ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆலோக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அக்கௌண்ட் அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. கில்டு லீடர் பேர் நேமு ரெண்டுமே ஒன்றுமே இல்லை. ஸோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கிங் ஆகிட்டு. கில்டு லீடரும் பேரும் ஒன்றும் இல்லை, லீடரும் சாரி கில்டுக்கும் நேமும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெறித்தனம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஃபன்னி அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் அக்கௌண்ட் கேட்டிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் தான். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து அப்படி என்னடா ஃபன்னி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அப்போ அதில் ஒரு ஃபன்னியும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்லிஸ் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபன்னியாக ப்ளே பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஸோ ப்ளே பண்ணுறதை கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் என் கூட ப்ளே பண்ணணும் நினைக்கிறீங்களோ ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், நான் வந்து பார்த்திங்கன்னா அசப்ட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து அங்கே வந்துட்டு பேட் வேர்ட் பேசாதீங்க, நானும் பேசுவேன். ஸோ ஒரு ஜாலிக்கு பேசுகிறது வேறு, சும்மா வந்து இன்வைட் பண்ணிட்டு 1 வருஷம் சொன்னவாடா அப்படி வாடா இப்படி வாடா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறது அது வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ ஓகே,
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டு. ஸோ டிஜிபி ஒரிஜினல் கில்டதான்ப்பா இருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ரோ நீயா என் ப்ரோ டிஜிபி கில்டு வச்சு ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க. நான் தான் ப்ரோ அந்த கில்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான மூணாவது அக்கௌண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கரோட அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ ஹேக்கரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கரோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி என்ன ப்ரோ ஹேக்கர் 28வது லெவல் இவன் நூபு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். லெவல் வந்து பார்த்திங்கன்னா 28, லைக் 171. சரி இதில் என்ன இருக்குது? ஸோ இவன் ஹேக்கரே இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்புறம் நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கான மாதிரி ஒரு விஷயம் அவரோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது தான். ஸோ அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டேன். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடவே இல்லை. ஸோ ஒரே ஒரு மந்த்து 100 பேஜ் அதுவும் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் தான் இந்த அக்கௌண்ட் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோலோவில் பாருங்கள் 5 மேட்சுக்கு 85 கிலோ ஹெச்ஆர்டிட், 65 கொய்யால. டியோவில் பாருங்கள் 3 மேட்சுக்கு 30 கிலோ. சரி இது கூட டியோ கூட விட்டுருங்க. ஸ்குவாடு பாருங்கள் யாரையாவது இன்வெட் பண்ணிட்டே இருக்கான். 71 மேட்சுக்கு 700 கில்லு. இங்கே உக்கா மக்கா கேடி ரேட்டு பாருங்கள், 11 ஹெச்ஆர்டேட்டு 90. இப்போ வர்ற ஹேக்கர்லாம் கேடி ரேட்டும் ஹெச்ஆர்டேட்டும் ஒரே மாதிரி வைக்கிறானுங்க. இதில் 90 வச்சா கேடி ரேட்டும் 90 வைக்கிறானுங்க. உம்மாடி ஒரு வெறிகுண்டு ஆடுற ஒரு பிளேயர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ தம்னையில் நீங்கள் பார்த்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ ஆயலோக்கோட அக்கௌண்ட் அப்படி சும்மா அப்படி ஒரு தம்னையில் கவர் பண்ணுறதுக்காக மெரிஜ் பண்ணியிருப்போம். ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கர், இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் அப்படின்னு சொல்லணும். இந்த அளவுக்கு பிளேயிங் பாடி வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவீங்க, நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் ஹேக்கர் என்ன பண்ணுறது, இதே ஒரு பிளேயர் ஆடினா நம்பலாம். ஸோ இது வந்து ஒரு ஹேக்கரோட அக்கௌண்ட். ஓகே, ஸோ அடுத்து யாரோட அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தலாமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக இருக்கிற பிளேயர் இவர் தான். அப்படி என்ன ப்ரோ இவர் பண்ணியிருக்கிறாரு, அப்படி என்ன வீர சாகசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி எந்த வீர சாகசமும் பண்ணலை. ஆனால் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி ஒரு நல்ல அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வெறித்தனமான அக்கௌண்ட் இப்படி தான் சொல்லுவீங்க ப்ரோ, ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா போட்டது ஒரே ஒரு எலைட்டு தான், அந்த எலைட்லேயும் 40,000 பேஜ். இங்கே ஐயால என்னமா கலெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒரே ஒரு எலைட் தான் ஆடிருக்காரு, 40,000 பேஜ். அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்து இங்கு பேட்டரில் டாப்பில் இருக்கிற ஒரு பண்டலு. ஸோ அதையும் எடுத்திருக்காரு. மேட்ச் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ வெரி வெறித்தனம் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ப்ரோ இப்படிலாமா இருக்குது ஐடி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்படி தானே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் இருக்கிறது. ஸோ என்னமோ ஸோ வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ இது தான். இன்றைக்கான 5 ஐடியும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஐடி. ஸோ நம்ம கில்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கில்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கில்லை உங்களால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 60 லெவலுக்கு மேலே இருந்தீங்கன்னா. ஸோ ஃபுல் வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வீடியோ. பாய் பாய். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.